தொடர் மழையால் 1800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் வெளியேறி வருகிறது. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1500 ஏக்கருக்கு விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதால் ஏரி நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2வது பெரிய ஏரியாக விளங்கி வருவது மணிமங்கலம் ஏரி. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த ஏரி 1800 ஏக்கர் பரப்பளவுடையது. இந்த ஏரி நீரை பயன்படுத்தி மணிமங்கலம், அதனை சுற்றியுள்ள சேத்துப்பட்டு, மலைப்பட்டு, கரசங்கால் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1500 ஏக்கருக்கு விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 2017 ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் முதன் முதலில் மணிமங்கலம் ஏரியை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் புனரமைப்பு செய்யும் பணிகளை துவக்கி வைத்தார். இதனையடுத்து பணிகள் நிறைவடைந்த பிறகு நிவர் புயலின் போது 2 முறை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் ஏரியின் மொத்த நீர்மட்ட உயரமான 18.6 அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து ஏரியின் களங்களின் வழியாக உபரி நீரானது அடையாறு ஆற்றுக்கு வெளியேறி வருகிறது. இதனால் அடையாறு கரையோர பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் ஏரி நிரம்பியதன் மூலம் 3 போகத்திற்கு விவசாயம் செய்ய தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர்.